க்கும் பெரிய வணக்கம் சுட்டு வந்தாச்சு உங்க அர்ஜே புர்க்கோ புர்க்கோ வந்தாச்சு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தனா பதான் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த பத்தான் இது வந்து ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு படம் இது வந்து தமிழுக்கு டப் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன் அப்படினு பாத்தனா நம்ம ஷாருக்கான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப படத்துல நடிச்சிருக்காரு அது வெளியாயிருக்கு படம் அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம தியேட்டருக்குள்ள போறோம் இந்த படம் பார்க்க ஓகே பதன் படத்தோட கதை ஸ்டோரி யார் எப்படி நடிச்சிருக்கா இதெல்லாம் தாண்டி முதல்ல Mina! படத்துல மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபிங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்ச படத்தில் படத்துல அந்த சினிமோட்டோகிராஃபி சூப்பரா பண்ணிருக்காங்க அதுவும் வந்து பல நாடுகளுக்கு போய் அந்த வீடியோஸ் அங்க இருக்க அந்த காட்சிகளை இயற்கை காட்சிகள் காட்டும் போது உண்மையாலே அவ்வளோ அழகா இருந்தது படத்தோட சினிமோட்டோகிராஃபி அண்ட் தென் இதை தாண்டி போனோம் அப்படின்னா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி வந்து ஒரு படத்துக்கு ஒரு உயிர்நாடியா ஒரு மியூசிக்கோ ஒரு பாட்டோ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆக்சன் சீக்வன்ஸ் இது ஒரு ஆக்ஷன் மூவின்றதுனால இந்த படத்துக்கு வந்து வந்து அவ்ளோ வந்து ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க பார்த்து இருந்தீங்க அப்படின்னா என்னமா நிறைய இடத்துல வந்து ஒரு கிரீன் மேட் மாதிரி இருந்துச்சு நிறைய வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் மாதிரி இருந்தது ஆக்ஷன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஏத்துக்க கூடாத நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தாலும் ஏத்துக்க முடியாத விஷயங்கள் இருந்தாலும் ஆனா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அழகாவே வச்சிருந்தாங்க கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல இருந்த மாதிரி இருந்தாலும் சூப்பரா இருந்தது ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஷாருக்கோட நடிப்பு அதெல்லாம் நம்ம சொல்லி ஆகணும் பெரிய சூப்பர் ஸ்டாரு அவரோட நடிப்புல வந்து பின்னி எடுத்திருக்காரு அவரோட அந்த பாடி இந்த ஏஜுக்கு அவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காருன்னா சான்ஸே இல்லை அவருக்கு என்னமா ஏஜ் ஆச்சுன்னு கேக்குறது எனக்கு புரியுது இருந்தாலும் அதை எடுத்து பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருந்தது படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமா வந்து நம்ம சல்மான் கானோட என்ட்ரி அந்த என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா அது கரெக்டான இடத்துல செம்மையா இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாஸ் காட்டி ஆக்ஷன் காட்டுற இந்த சீன்ஸ் எல்லாம் ஷாருக் சரும் சல்மான் சாரும் சேர்ந்து பண்ணுற சீன்ஸ் எல்லாமே தியேட்டரில் கண்டிப்பாக மாசான விசில் பறக்கும் அண்ட் தென் படத்தில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லைட்டாக சொதப்பிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி மியூசிக்கும் சாங்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஹிந்தியில அந்த சாங் கேட்டு பாருங்க ரெண்டு சாங்குமே அவ்வளோ சூப்பராக அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும் தமிழில் டப் பண்ணும்போது நம்ம தீபிகா படுக்கணும் இருக்காங்க அவங்களோட வாய்ஸ் சிங்க் ஆகணும் அந்த லிப் மூவ்மெண்ட் சிங்க் ஆகணும்ன்றதுக்கான வரிகள் போட்ட மாதிரி இருக்கு அதனால அது மட்டும் லைட்டா ஒரு சின்ன சொதப்பல் அந்த பாட்டுல தெரியதான் செய்யுது ஸோ அது மட்டும் ஒரு சின்ன மைனஸா இருக்கு அதை தாண்டி நம்ம தமிழ் படங்களை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ வச்சுக்கலாம் இப்போ நம்ம விக்ரம் படத்திலே வந்து நிறைய அந்த படத்தோட சீன்ஸ் உள்ளே இருந்த மாதிரியும் இப்போ ஒரு கைதி படத்தை பார்த்த மாதிரியும் விக்ரம் பழைய படத்தை பார்த்த மாதிரியும் இந்த மாதிரி சீன்ஸ் எப்படி வேற ஒரு மூவிலேருந்து வந்திருக்கோ அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது போது நம்மளோட நிறைய தமிழ் மூவி வந்து நமக்கு ஞாபகம் வருது மைக்கேல் மதன காமராஜன் அதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வரும்ல அதுதான் இதில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்களோ அப்படின்னு தோண வைக்குது அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் சரோட ஜெய்ஹிந்த் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலும் வருது அண்ட் தென் வந்து சல்மான் கான் சாரோட படம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டைகர் படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலும் வருது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வருது இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் அதை தாண்டி இது ஹிந்தியில வந்து கண்டிப்பா சம மாசான ஒரு மூவியா இருக்கும் தமிழுக்கு வந்து நம்ம மக்கள் எடுத்துக்கறத பொறுத்து ரிவியூஸும் வந்து ரொம்ப வந்து ஈக்குவலா தான் இருக்கு பாசிட்டிவா நெகட்டிவ்ஸா ஈக்குவலா இருக்கு எந்த எதிர்பார்க்கும் இல்லாம எந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லாம நான் இப்படி ஒரு படம் பார்க்க போறேன்ற மைண்ட் செட்டும் இல்லாம போனீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ட்ரீட்டா இருக்கும் கண்டிப்பா படத்தை வந்து இந்த நார்மலா ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலாம் ஃபோனில் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா படம் அதுக்கான ஒரு ஒத்தான படம் தாராளமா தைரியமா போய் தேட்டரில் பார்க்கலாம் கொஞ்சம் டப்பிங் தமிழ்ல வந்து மாற்றும் போது கொஞ்சம் அந்த லிப்சிங்ஸ் எல்லாம் இருக்குதாங்க செய்யும் இதெல்லாம் நம்ம ஒரு மைனஸா சொல்லவே முடியாது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்புறம் தீபிகா படுக்கும் இல்லை கொஞ்சம் அங்கங்க அந்த கிளாமர் சீன்ஸ்லாம் வரும்போது ஒரு சிலரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஒரு சிலரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல வந்து ஜான் ஆப்ரஹாம் அவரோட நடிப்பும் வந்து இதில் பாராட்டியே ஆகணும் இந்த டேரக்டர் வந்து சித்தார்த் ஆனந்த் இவர் வந்து ஆல்ரெடி வந்து பேங் பேங் வார் இந்த மூவியெல்லாம் எடுத்திருக்காப்புல அவரோட அந்த மூவியெல்லாம் நீங்க பார்த்துட்டு இதுக்கு போகும்போது நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது படத்தை நீங்களும் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க திடம் நினைக்கிறவங்களும் போட்டுருங்க ஓகேவா அடுத்த வந்து மீட் பண்ணுறேன் டாடா கோ